கர்நாடக மாநிலத்தில் காங்கிரஸ் வெற்றி பெற்றுள்ளதால் தாம்பரத்தில் ரூபி மனோகரன் தலைமையில் காங்கிரஸ் கட்சியினர் பட்டாசுகளை வெடித்து இனிப்புகள் வழங்கி கொண்டாடிய நிலையில் நாடாளுமன்ற தேர்தலில் காங்கிரஸ் வெற்றிக்கு அச்சாரமாக அமைந்துள்ளது என பேட்டியளித்துள்ளார். கர்நாடக மாநில தேர்தலில் காங்கிரஸ் பெரும்பான்மை இடங்களை கைப்பற்றி வெற்றி பெற்ற நிலையில் தாம்பரம் சண்முகம் சாலையில் காங்கிரஸ் கட்சி மாநில பொருளாளரும் நாங்குநேரி சட்டமன்ற உறுப்பினர் ரூபி மனோகரன் தலைமையில் காங்கிரஸ் கட்சியினர் பட்டாசுகளை வெடித்தும் இனிப்புகளை பொதுமக்களுக்கும் வியாபாரிகளுக்கும் வழங்கி கொண்டாடினர். இந்த கொண்டாட்டத்தில் தாம்பரம் நகர காங்கிரஸ் தலைவர் விஜய் ஆனந்த், பல்லாவரம் நகர தலைவர் தீனா உள்ளிட்ட காங்கிரஸ் கட்சி நிர்வாகிகள் கலந்து கொண்டனர். அப்போது செய்தியாளர்களிடம் பேசிய ரூபி மனோகரன், நாடு முழுவதும் 9 ஆண்டுகளாக பாஜக ஆட்சியில் மக்கள் பல்வேறு சிரமங்களை சந்தித்து வருகின்றனர். நாடாளுமன்ற தேர்தலில் காங்கிரஸ் கட்சி வெற்றி பெற்று தலைவர் ராகுல் காந்தி பிரதமராவது இந்த கர்நாடக மாநில தேர்தல் வெற்றி அச்சாரமாக அமைந்துள்ளது என்றார். இந்த வெற்றி என்பது நம்முடைய நாட்டினுடைய ஜனநாயகத்துக்கு கிடைத்த வெற்றியாக நான் கருதுகிறேன். நாட்டினுடைய இந்திய மக்களுக்கு கிடைத்த வெற்றியாக நான் கருதுகிறேன். எங்களுடைய அன்பு தலைவர் ராகுல் காந்தி அவருடைய நடைபயண வெற்றியாக நான் கருதுகிறேன். கடந்த 9 ஆண்டுகளாக மத்தியில் ஆளுகின்ற அந்த பாரதிய ஜனதா அரசினால் பலவிதமான ஏமாற்றங்கள், சிக்கல்கள், குறிப்பாக சாதாரண மக்கள், கூலி தொழிலாளிகள், வியாபாரம் செய்கிற மக்கள், விவசாயிகள், இளைஞர்கள் இவர்களுக்கெல்லாம் மிகப்பெரிய ஒரு இழப்பை ஏற்படுத்திய ஆட்சி மத்தியில் எழுகின்ற பாரதிய ஜனதா ஆட்சி. கடந்த 9 ஆண்டுகளாக பலவிதமான பொய்யான தகவல்களை, பொய்யான வாக்குறுதிகளை கொடுத்து மக்களை ஏமாற்றுகிறார்கள். எத்தனை நாளைக்கு தான் மக்கள் ஏமாறுவாங்க? இப்போ மக்கள் விழித்து கொண்டார்கள், மக்கள் விழித்து கொண்டார்கள். தென் மாநிலங்களில் பாரதிய ஜனதா அரசு, பிஜேபி அரசு கால் ஊன்ற முடியாது என்பதை மிக தெளிவாக, தெள்ள தெளிவாக கர்நாடகா மாநிலத்தில் நடந்த இந்த தேர்தலுடைய முடிவு இது ஒரு செய்தி. வருகிற 2024 நடைபெறுகின்ற பாராளுமன்ற தேர்தலுக்கான ஒரு முன் அறிவிப்பு இதுதான், ஸ்டார்டட். அது வந்து இன்றைக்கு தெளிவாக இருக்குது. நிச்சயமாக இது ஒரு இந்திய அரசியலினுடைய மிகப்பெரிய மாற்றத்துக்கான ஒரு தேர்தல் இந்த வெற்றி. இந்த வெற்றி நிச்சயமாக தொடரும். 2024 நடைபெறுகின்ற பாராளுமன்ற தேர்தலில் எங்களை அகில இந்திய காங்கிரஸ் கமிட்டி ஒரு மிகப்பெரிய கூட்டணியை அமைக்கும். அதன் மூலமாக மிகப்பெரிய ஒரு வெற்றியை பெறுவோம். எங்களுடைய அன்பு தலைவர் ராகுல் காந்தி அவர்கள் இந்திய நாட்டின், பாரத நாட்டினுடைய பிரதமராக நிச்சயமாக வருவார் என்பது உறுதியாகிறது. அதற்காக மக்கள் தயாராகிவிட்டார்கள் என்பதுதான் இந்த வெற்றியினுடைய சிறப்பு என்பதை இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்கிறேன். இது போன்ற உள்ளூர் செய்திகள், மாநில செய்திகள் மற்றும் பயனுள்ள தகவல்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள GST ஆன்லைன் மீடியாவை இலவசமாக சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள்.